கிரியாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாணமாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். சென்ற பகுதியில் வியாக்கிரபாதரின் ஜீவசமாதி அடைந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசித்தோம். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதி அடைந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தான் இந்த பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கோம். பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு நாம் சொல்கிறத விட பிரம்மா கோவில் திருப்பட்டூரில் இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா எல்லாருக்கும் உடனடியாக தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாரும் என்ன நம்புகிறோம், எல்லோருக்கும் ஏதோ குறை இருக்கின்றது, எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கின்றது. இந்த பிரம்மாட்ட போய் கேட்டால் அந்த பிரம்மா தன்னுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவார். ஏன்னா அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதி கொடு அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தவர் சிவபெருமான். அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து மாறும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்பதனால் இந்த பிரம்மாவின் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கோவிலுக்குள் நாம் தரிசனத்திற்கு செல்வோம். வாருங்கள், திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பட்டூர் ஆலயத்திற்குள் செல்வோம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940433125. திருச்சியிலேருந்து 23-24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த திருப்பட்டூர் கோவில். ரொம்ப அழகான ஒரு கோவில். அது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு மிகவும் பக்கத்திலேயே இருக்கிறதுனால எல்லோருக்கும் போய் வருவதற்கு மிகவும் வசதியான ஊர் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்ம நாயகி இவர்களினுடைய திருக்கோவில். இந்த கோவிலினுடைய புராண கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதற்கு பிறகு பதஞ்சலியின் தொடர்பை நம்ம சென்ற பகுதியிலே பார்த்துட்டோம், சின்னதாக அதையும் பார்க்கலாம். பிரம்மபுரீஸ்வரர் கோவில், இந்த கோவிலில் வந்து பிரம்மா அவருக்கு 5 தலைகள் இருந்ததான் முன்னாடி. அப்போ அவருக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, இந்த படைப்பு தொழிலே என்கிட்ட தான் இருக்குது, இதை விட்டுட்டோம் அப்படின்னா, நாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது, எவ்வளவு பெரிய பதவி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு கர்வம் வந்துருதான். அப்படி கர்வம் வந்த உடனே அவர் வந்து ஒரு பெரிய அந்த கர்வத்தோடையே நடந்துட்டு இருந்தாராம். அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவருடைய தலையை கொய்து விட்டாராம், அதாவது 5வது தலையை கொய்து விட்டாராம். அப்படி கொய்து விட்டு அந்த படைப்பு தொழிலையும் பிடுங்கிட்டாராம். பிடுங்கிற உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாகி, ஐயோ நம்ம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணோடனே சிவன்ட்டு தவம் பண்ணு, சிவன் தான் இதுலேருந்து காப்பாற்றணும்னு பெருமாளும் சொல்லிட்டார், எல்லாருமே சொல்லிட்டார். பிரம்மா தவம் பண்ணி அப்போ இந்த பிரம்ம சம்பத் கௌரின்னு பேர், இந்த அம்பாளுக்கு பேர் என்னென்னா, அம்பாள் தான் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாள். போனால் போகிறது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், நம்ம புள்ள தானே, விட்டுடுங்க அவன், சரி இனிமேல் வந்து அந்த தவறு நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறாராம். ஆனால் இன்னொரு தலையை கொடுக்க வரும் பக்தர்களுக்கு விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஏதான ஒரு பெரிய விதி இருக்குது, நம்ம வந்து அதை அனுபவித்து தான் ஆகணும், அதாவது நம்முடைய கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது முற்பிறவியில் நாம் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்முடைய தலையெழுத்து அப்படிங்கிறது எழுதப்படும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ அந்த குறிப்பில் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருந்தோன்னா நமக்கு நிறைய துன்பங்களை நம்ம அனுபவித்து தான் ஆகணும், அது ஒரு கர்ம வினை. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்துட்டால் அதை கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து இல்லை அந்த தண்டனைகளை கொஞ்சம் குறைத்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அதுலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பவர்ஸ் பிரம்மாவுக்கு இருக்கான். அந்த மாதிரியான பவர்ஸை யார் கொடுத்துருக்கா, சிவபெருமான் கொடுத்து நீ வந்து அவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விதியில் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு மாற்றி எழுதி கொடு அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கி நம்முடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்படும் என்கின்ற நம்பிக்கை இங்கே இருக்கின்றது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். ஜிஆர்டி சுப ஆரம்பம், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். அழகான சிவாலயம் இது. பிரம்மபுரீஸ்வரர் பிரம்ம சம்பத் கௌரி என்று பெயர். அம்பாள் இருக்கின்றால், நரசிம்மர் இருக்கின்றார்,
பிரம்மா இருக்கின்றார். அப்பொழுது முப்பெரும் கடவுளும் இங்கே இருக்கின்றார்கள். பிரம்மாவை முதலில் வணங்க வேண்டும். பிரம்மாவுக்காக தனிப்பட்ட பூஜனைகள் பிரார்த்தனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வியாழக்கிழமை அன்று அவரை குருவாக வழிபட்டு மஞ்சள் காப்பு சாற்றி வழிபடுகிறார்கள். நரசிம்மரை வழிபடுகின்றார்கள். பிறகு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுகின்றார்கள். பைரவர் இங்கே மிகச் சிறப்பு வாய்ந்த பைரவர். இங்கே பிரம்மதேவன் பூஜித்த துவாதச லிங்கங்கள், அதாவது 12 லிங்கங்களும் இங்கே இருக்கின்றது. அந்த 12 லிங்கங்களையும் வழிபடலாம். இந்த கோவிலில் தான் அந்த பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி இருக்கின்றது. பதஞ்சலி முனிவரும் வியாக்கர பாதருமாக சேர்ந்து கொண்டு தில்லியம்பதியில் இருக்கும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்தார்கள். பதஞ்சலி முனிவர் தான் நம்முடைய வாழ்வின் யோக சூத்திரங்களை எழுதினார். அவர் ஆதிசேஷனின் அவதாரமாக அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் வந்து பிறந்தார். எதற்காக வந்து பிறந்தார் என்றால், நடராஜரின் அந்த திவ்ய ஆனந்த ஸ்வரூபத்தை, ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்பதற்காகவே பிறப்பெடுத்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியாக அந்த சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக வந்தவர் இங்கே வந்து நமக்கான யோக கலையை வளர்த்தெடுத்து யோக சாஸ்திரத்தை முதன் முதலில் படைத்தவர் அந்த பதஞ்சலி முனிவர் தான். அவர்தான் அந்த மௌனம் என்பதற்கான அர்த்தத்தை கூறியவர். அதாவது மௌனம் என்றால் என்ன அப்படின்னாக்க, நாம் வந்து வாய் மட்டும் பேசாமல் இருக்கோம், ஆனால் மனசுக்குள்ள சிந்தனைகள் ஓடிண்டே இருக்கும். யாரான எது எழுதி கேட்க ஏதான கேட்டால் கேள்வி பதில் எழுதி கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை. நிஷ்கலங்கமாக நிச்சிந்தனையாக மனதிற்குள்ளும் எந்த ஓட்டங்களும் இல்லாமல் வாயாலும் பேசாமல் ஒரு தியான நிலையில் இருப்பது தான் மௌனம். அதே போல்தான் யோக கலையை முழுவதுமாக கற்பித்து அந்த யோக சாஸ்திரத்தை எழுதியவர் இந்த பதஞ்சலி முனிவர். அவர் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனின் அவதாரம் அப்படின்னு சொல்வோம். அவருடைய கதையை பற்றி ஒரு அழகான குறிப்பு கூட இருக்கு. அவர் 1000 தலையோடு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாராம். அப்போ நடுவில் ஒரு திரை இருக்குமா, ஏன்னா யாருமே அதை பார்த்துடக்கூடாது, பார்த்தா அந்த உஷ்ணக்காத்து தாங்காது. ஏன்னா அவர் ஆதிசேஷன், அவருடைய அந்த உஷ்ணக்காத்து அந்த விஷக்காத்து வந்து யாருக்குமே தாங்காது. ஆனால் ஒரு மாணவன் அதில் தவறு செஞ்சால் அது என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய புராண கதை இருக்கின்றது. அப்படிப்பட்ட வியாக்கரணத்தில், அதாவது இலக்கணத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர் இந்த பதஞ்சலி முனிவர். இந்த பதஞ்சலி முனிவர் நம்முடைய நாட்டிற்கு, மானுட குலத்திற்கு அளித்த யோக கலை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான கலை. அந்த அதனுடைய பெருமையை வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்ருக்கோம். இத்தனை நாட்களாக நம்முடைய தேசத்திலேயே இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசாக புரிஞ்சுக்கல. இன்றைக்கி நாம் எல்லாத்தையுமே புரிஞ்சிட்ருக்கோம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எங்கிருந்தோ நமக்கு வந்ததில்லை, நம்முடைய தமிழகத்தில் இருந்த பதஞ்சலி முனிவரால் உலகத்திற்கு அளிக்கப்பட்டது தான் இந்த யோக சாஸ்திர கலை. இதை இதற்கு நாம் தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அந்த பதஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதி இந்த இடத்தில் இருக்கின்றது. அப்பொழுது மகாவிஷ்ணு பூஜித்த, பிரம்மா பூஜித்த, வியாக்கரபாதர் பூஜித்த, பதஞ்சலி பூஜித்த சிவபெருமான் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர். அந்த பிரம்மபுரீஸ்வரரிடம் சென்று ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திறம் படைத்தவர் அப்படிங்கிறது தான் கண்கூடான உண்மை. அதே நேரத்தில் அந்த பதஞ்சலி முனிவரினுடைய அந்த ஜீவசமாதியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் தியானம் செய்தால் கூட போரும், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நமக்கு அந்த மனதில் கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே ஒரு சென்ற பகுதியிலையும் குறிப்பிட்டேன், ஒரு மிகப்பெரிய பூஜை செய்தவர்கள், தவம் செய்தவர்கள், அவர்களுடைய ஜீவசமாதியில் உட்கார்ந்துட்டு நாம் பூஜை பண்ணினோம், இல்லை தவம் பண்ணினோம், இல்லை ஒரு சின்ன தியானம் பண்ணினோன்னா, அவர்களினுடைய அத்தனை நேர்மறையான சிந்தனைகளோடு நம்முடைய சிந்தனையும் சேரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படியான ஒரு அழகான திருக்கோவில் தான் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் கோவிலுக்குள்ள எல்லா வழிபாடுகளும் உண்டு, 6 கால பூஜைகள் உண்டு. அதே மாதிரி பிரம்மாவிற்கு எல்லா நாட்களிலும் பூஜை உண்டு. குறிப்பாக வியாழக்கிழமை என்று மஞ்சள் காப்பு சாற்றி மிகப்பெரிய பிரார்த்தனை உண்டு. பிரம்மாவிடம் வந்து எல்லா விதமான தங்களுடைய குறைகளையும் கூறி தன்னுடைய விதியை மாற்றி எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள். அது நடக்கிறது என்பதுதான் பக்தர்களின் பரிபூர்ணமான நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த கோவிலில் பங்குனி மாத உற்சவம் மிகப்பெரிய உற்சவம். அதாவது பங்குனி மாதம் தான் சிவாலயங்கள்லாம் பெரும்பாலான கோவில்களில் உற்சவம் நடக்கும். பங்குனி மாதத்தில் உற்சவம் தொடங்கி பங்குனி உத்திரத்தின் போது பிரம்மபுரீஸ்வரருக்கும் பிரம்ம சம்பத் கௌரிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. இப்படியாக இந்த சிவாலயத்துக்குள் நாம் சென்று பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்ம சம்பத் நாயகியையும் நம்முடைய திருப்பட்டூர் பிரம்மாவையும் பதஞ்சலியின் ஜீவசமாதியையும் நரசிம்மரையும் ஒருமுறை வாழ்க்கையில் தரிசித்துவிட்டு வந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன விதமான மாற்றங்கள் தேவை என்று நியாயமான ஆசைப்படுகின்றோமோ அது கட்டாயம் நிறைவேறும் என்பது பரிபூர்ணமான நம்பிக்கை. உங்களை அடுத்த பகுதியில் வேறொரு கோவிலில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி,
வணக்கம். Authentic home food delivered daily.